Back home where they belong, this family who have only recently returned to their village, Kurumba City in the Thelipale division in the Jaffna district, have much to rebuild following an absence of 21 years. Demarcated as a section of the Palali High Segri Zone in 1990 and remaining so until very recently, their village and surrounding areas were out of bounds until decommissioned and partially opened to the public in January 2011. Originally, 850 families resided in the area, and today, close to 80 families have made a return. இருந்த இடம் தான் இந்த இடம். இப்போ இந்த இடத்துல எங்களை விட்டதுக்கு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம். மற்ற விட்டது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அவசியமாக நாங்கள் இந்த இடத்தில் இல்லாமல் இருந்த நாங்கள். Some of the returnees have been able to repair their partially damaged houses. A majority of those whose houses came directly within the high segri zone, however, have to rebuild from scratch as their homes have been completely destroyed. ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதி வந்து இப்போது தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது எங்களோட காணிகளுக்குள்ளெல்லாம் ஒரு இராணுவத்தினர் பாவிச்ச அந்த குப்பை கூலங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ இதுவெல்லாம் வந்து நாங்கள் துப்புரவு செய்கிறோம். இவர்களுக்கெல்லாம் ஞாபகம் காசு போகணும். அது எங்களோட வீடு இருந்த இடம் அந்த பகுதி அதெல்லாம் உடஞ்சி கொண்டு போய் கிடக்கு. நாங்கள் வந்து இப்போ உடனடியாக இருக்கிறேன்டா. இது இந்த ஆண்டில் சாத்தியப்படாது. வித் மச் நீடட் டு பி டன் ஃபார் பீப்புள் டு ரீசெட்டில் பெர்மனன்ட்லி, assistance to do so has come in some measure through private organizations who have undertaken various CSR projects in the area. Signs of the government's Northern Spring program being active is also visible through the new roads that are in place. பயனாளிகத்திரை செய்து இந்த தற்காலிக வீட்டு திட்டங்களை கொடுத்திருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் மேலதிகமாக இந்த மக்களுக்கு இந்த குடிநீர் வசதிகள் அப்படி மேலதிகமான தேவைகள் ஏற்பட்டுறதால அந்த வசதிகளையும் அந்த தனியார் நிறுவனங்கள் The few who have returned do not yet have permanent homes of their own, and neither do they have access to proper water resources, transport, hospital and infrastructure facilities. ஒரு அருகாமையில் இராணுவ காவலர்கள் இருக்குது. உதவியால் செய்யப்படுற உதவியால் வந்து மிகவும் ஒரு மந்தவாதியான நிலைமையாக இங்கே காணப்படுகின்றது. இப்போ பாடசாலையோ மற்ற ஹாஸ்பிட்டல் வசதிகளோ ஒன்றும் இங்கால இல்லாமல் இருக்கின்றது. ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னால் இங்கே இருந்து எத்தனையோ கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. தெளிப்பட ஹாஸ்பிட்டல்ன்ற சொன்னால் ஒரு 10 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. Over 50% of the area still remains as a high security zone and beyond limits for its former residents, and a hindrance and cause for concern to those who settle back in the area. இந்த ரோட்டால உணவுங்களுக்கு மிகவும் அண்மையா இருக்கின்றது. அது வந்து உயர் பாதுகாப்பு வளையமாக பேடனப்பட்டு இன்னும் விடுவிக்கப்படாத பகுதியா இருக்கின்றபடியால் எங்களுக்கு வந்து சுத்தி போறபடியா ஒரு 10 கிலோமீட்டர் என்றாலும் சென்று போக வேண்டியதா இருக்கின்ற வழியாக தான் மக்கள் வந்து இங்கே தான் மக்கள் வந்து இன்னும் மீள் குடியேற்றத்துக்கு வந்து அஞ்சினம். The resettlement experience of those now living in the Kurumba City village in the north points out to the fact that more careful attention needs to be paid to the needs and aspirations of communities when they are being resettled back in their home areas so that they can properly move on with their lives.